வணக்கம் நண்பர்களே என்னுடைய கனவுகள் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து இது அடுத்த கனவு இந்த கனவுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கேன் நியூயார்க் சிட்டிலேயோ லண்டன்லேயோ இருக்கேன் இது வந்து ஒரு சினிமா மாதிரி போனது இந்த கனவு நல்லா தான் இருந்துச்சு அஜன் டைரக்டருங்க வந்து படமாக கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் காமெடியெல்லாம் வந்துச்சு எனக்கு அதை வந்து சொல்ல தெரியுமான்னு தெரியல இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு யார் அப்படின்னா பெரிய டான் அந்த சிட்டியில் வந்து பெரிய மிகப்பெரிய டானோட பொண்ணு நான் வந்து லவ் பண்ணுறேன் அது வந்து டானுக்கு தெரியாது என்ன அது ஒரு சின்ன ஃபைட்டில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு ட்ரக் டீலிங் கும்பலோட டீல் வச்சுருக்கான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிறான் அப்படி மாற்ற மாட்டிக்கும் போது நான் காப்பாற்ற போகிறேன் அப்போ வந்து நான் வந்து அவனை கொல்ல முயற்சி பண்ணுறான் அந்த கும்பலில் ஒருத்தனை நான் கொண்டாடுறேன் ஆக்சிடெண்ட்டாக உடனே அந்த கும்பல் வந்து என்னையும் ஃப்ரெண்டையும் கொள்றதுக்காக துரத்துறாங்க எனக்கு வேறு வழி தெரியாமல் என் லவர்கிட்ட வந்து சொல்கிறேன் அவன் உடனே வந்து அவங்க அப்பாட கூட்டிகிட்டு போகிறான் அவங்க அப்பாடை கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அப்பா அவர்தான் மிகப்பெரிய டானாயிடுச்சேன் ஓகே அப்படின்ட்டு என்னை கொள்ளை பார்க்குறாங்க இல்லையா அந்த குட்டி டானை கூப்பிடறது இங்க பார் இவன் வந்து எனக்கு ஆக போகிறவன் இவனை உயிர் உயிருக்கு ஏதாச்சும் ஆணிச்சு உங்களெல்லாம் தொலைச்சிடும் தொலைச்சு அப்படின்ட்டு அவன் வயசு என்ன அப்படின்னு என்ன கேட்குறாரு இருபத்தஞ்சி அப்படிங்கிறேன் ஆ இவனுக்கு ஐம்பது வயசு ஆகிற வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு யாரும் அந்த குட்டிட்டானே இவன் ஐம்பது வயசுக்குள்ளே இறந்து போயிட்டான் ஒன்று நான் கொண்டுருவேன் அப்படிங்கிறாரு இது என்ன கணக்குன்னே தெரியல கனவுல வந்துச்சு குட்டிட்டானும் ஓகே பாஸ் அப்படின்ட்டு தலையை சுரிஞ்சுக்கிட்டே போகிறான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெரிய டானை வந்து இந்த குட்டி டானை வந்து கொன்றுவேன்னு சொன்னார்ல அதாவது என்ன கொன்னா இது வந்து அந்த குட்டி டானோட இன்னொரு எதிர்குறுப்புக்கு வந்து தெரிய வருது ஆகா குட்டி டானை வந்து நம்மளால் தான் போட்டு தர முடில பெரிய டானை ஒரு முடிச்சிருவார் கதைய அப்படின்ட்டு அந்த என்ன என்னைக்குள்ள துரத்துறாங்க இப்போ இந்த குட்டி டானை வந்து என் பின்னாடியே ஒரு ஸ்பையை போட்டிருக்காரு இல்லையா அந்த ஸ்பை வந்து இதை தடுக்க வரும்போது இறந்து போயிடுறாரு அப்புறம் அந்த குட்டி இந்த விஷயம் போகுது குட்டி பயமாயிருது ஆகா பெரிய டான் நம்மளை வந்து கொள்ளணுங்கிறதுக்காக எவனோட அந்த வேலையை பார்க்குறானே ஆ அப்படின்ட்டு குட்டி என்ன பண்ணுறாரு நல்ல ஒரு ஒரு லேடியை ஏற்பாடு பண்ணுறாரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என் கூடவே இருக்கிறதுக்கு நல்ல ஃபைட்டெல்லாம் தெரிஞ்ச சார்லிஸ் ஏஞ்சல்ஸில் வர லேடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேடியை ஏற்பாடு பண்ணுறாரு கராத்தே தேக்கும் எல்லாம் கலக்குறாங்க அந்த லேடி இப்படி என் கூட அவங்களும் வர்றாங்க இது வந்து என் லவ்வருக்கு பிடிக்கல என் லவ்வர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய டானோட பொண்ணு இல்லையா நல்ல பார்ட்டி கீர்த்தி அப்படின்னு போய் என்ஜாய் பண்ணுறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நைட்டு வந்து பார்ட்டிலாம் முடிஞ்சு போதையில் நல்லா செக்ஸ் வச்சுக்கிறா வேற ஒருத்தன் கூட இதை வந்து நான் பார்த்துட்றேன் கதை வந்து அப்படியே பெரிய சினிமா மாதிரியே தான் போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து வெக்ஸ் ஆயிடுறேன் என்னை காப்பாற்றுறதுக்கு என் கூடவே இருக்காங்கல்ல அவங்க ஃபைட் பண்ணுறது அப்புறம் அவங்களுக்கும் நான் அப்பப்போ காமெடியெல்லாம் பண்ணுறேன் காமெடியெல்லாம் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருது அவங்களும் காமெடியெல்லாம் பண்ணுறாங்க நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க அதனால வந்து அவங்களையும் எனக்கு பிடிச்சிருது இப்போ என் லவ் வந்து ட்ராக் மாறி போயிருது நான் வந்து அந்த குட்டி டான் அனுப்பினேன் அந்த சார்லிஸ் ஏஞ்சல்ஸில் சொன்னேன்ல அந்த லேடியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ வந்து இது டானோட பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆகா இவன் நம்மளை விட்டுட்டு அவள் பின்னாடியில் போகிறான் ஆ அப்படின்ட்டு இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு இப்போ வந்து இந்த பெரிய டான் கும்பல் என்ன கொல்ல போவதா இல்லை இந்த குட்டி டான் கும்பல் கொள்ள போதா இல்லை மூணாவர்த்தன் என்ன கொல்ல போகிறான்னான்னு தெரியல கனவு முடிஞ்சிருச்சு இது நல்லா திரைக்கதைகள்னாக்க நல்லா வரும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்